हर हर शंकर जय जय शंकर कांजीपुरम श्रीमठத்தில சாயங்கால 6 மணி சமயத்துல மகாபெரிவாள தரிசனம் பண்ண வரவாளோட கூட்டம் அதிகமாகவே இருக்கும். மடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மசூதி இருக்கு. அங்க மூணு வேளையும் தொழுகை நடக்கும். பெரியவாள தரிசனம் பண்ண சாயங்காலம் பக்தர்கள் வர அதே 6 மணி சமயத்துல மசூதியில ஒலிபெருக்கி மூலம் அவளோட பிரார்த்தனை சப்தமும் வரும். அது ரொம்ப சத்தமா இருக்கும். புகழ்பெற்ற மடம் இருக்கிற இந்த இடத்துல இந்த சத்தம் தொந்தரவா இருக்கிறதா நிறைய பேர் நினைச்சா. அதனால பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மசூதியை சேர்ந்தவா கிட்ட இது பத்தி பேசலாம்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தா. ஒரு நாள் பெரியவர் பக்தர்களுக்கு தரிசனம் தர வந்து உட்கார்ந்தார். அன்பர்கள் எல்லாரும் அவளோட எண்ணத்தை பெரியவா கிட்ட சொன்னா. அவர் அவளை எல்லாம் அருள் பொங்க பார்த்தார். அதுக்கப்புறம் அந்த சப்தம் நமக்கு இடைஞ்சல்னு நாம நினைச்சோம்னா இங்க சந்தியா காலத்துல ஜனங்க அதிகம் வரதையும் சத்தம் போட்டு பேசுறதையும் அவளுக்கு இடைஞ்சல்னு அவளும் நினைச்சுக்கலாமோ இல்லையோ. நாம சொன்னா அவ சத்தத்தை குறைச்சி வைப்பா, சந்தேகமே இல்லை. ஆனா ஏன் சத்தத்தை குறைக்கணும்? சாயங்காலத்துல கேட்கிற அந்த சப்தம் தானே சந்தியா வந்துற காலத்தை ஞாபகப்படுத்துறது. அது நல்ல விஷயம்தானே. அவ அஞ்சு வேளை தொழுகை பண்றா. நாம திரிகால சந்தியா வந்தனம் பண்றோமோ? மூணு வேளை காயத்ரி ஜபிக்கிறோமா? அவ மத ஆச்சாரியத்தை விடாம இருக்கிறத பார்த்தாவது நமக்கு நம்ம மத ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கணும்னு புத்தி வர வேண்டாமா? எல்லா மதமும் ஒண்ணுதான். எல்லாமே பகவான் அடையிற மார்க்கங்கள் தான். இங்கேருந்து காசிக்கு போறதுன்னா பஸ் ரயில் கார் எதுல வேணாலும் போய் சேர்ந்துடுவோம் தானே. அந்த மாதிரி எல்லா மதங்கள் மூலமாகவும் பகவான் அடையலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா மதம் மாறுறதோ இல்ல மதத்தை மாத்துறதோ தான் தப்பு. ஏன் தெரியுமா? எல்லா மதமும் சம அந்தஸ்து உடையது தான். மதம் மாறுறவன் தன்னோட மதம் தாழ்வுன்னு நினைச்சுதானே மாறுறான். அப்படி நினைக்கிறதே மகாபாவம். அதனாலதான் பிறவியில எந்த மதம் அமைஞ்சுதோ அதை ஸ்வீகரிச்சுண்டு அவாவா அவாவாளோட மத ஆச்சாரத்தை விடாம வாழணும். அந்த சத்தம் ஒண்ணு தொந்தரவா இல்ல, அது பாட்டுக்கு இருக்கட்டும். நீங்க மூணு வேளை சந்தியா வந்தனம் பண்ணுங்கோ, அதுதான் முக்கியம். லோக க்ஷேமமா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட வலது கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார். அன்பர்களோட கண்கள்ல பக்தி கண்ணீர் தழும்பித்து என்ன அழகான சிந்தனை! இதனாலதான் அவர் மகாபெரியவர். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.